இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வியாபார வசியம், தொழில் வசியம்னு சொல்லுவாங்க. எளிமையா ஒரு சின்ன விஷயத்த செய்தா போதும், இந்த ரெண்டு வசியத்தையும் உருவாக்க முடியும். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வியாபார வசியம், தொழில் வசியம்னு சொல்லுவாங்க. எளிமையாக ஒரு சின்ன விஷயத்த செய்தால் போதும், அதை செய்து இந்த ரெண்டு வசியத்தையும் உருவாக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், காக்கா குருவிகள் அதாவது பட்சிகள்னு சொல்லுவோம், இந்த பட்சிகளுக்கு சாப்பாடோ அதுக்கு தீனி கொடுத்தால் எத்தனை நன்மைகள், ஒன்று ரெண்டு நன்மைகள் இல்லை, பல நன்மைகள் இருக்குது. கர்மாக்களை உடைக்கக்கூடிய சக்தி அந்த இதுக்கு உண்டு. அதை பற்றின ஒரு கதையே இருக்குது, அது பின்னாடி நம்ம சொல்கிறோம். அதனால் பட்சிகளுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபார வசியம், தொழில் வசியம் எளிமையாக நிறைய இருக்குது, பெருசாலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழம் நரம்பு பழம்னு சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழத்தில் எந்த கருப்பும் இல்லாமல் கோடு இருக்கணும். இப்போ இந்த ஆரஞ்சு பழத்துலலாம் ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நரம்பு பழம் இருந்தால் எடுத்துக்கோங்க. தினமும் பயணத்தில் இது கிடைக்கும், நீங்கள் எலுமிச்சம் அந்த காய்கறி கடையெல்லாம் நிறைய எலுமிச்சம்பழம் இருந்தால் ஒரு 10 to 1 நரம்பு பழம் உண்டு. அந்த மாதிரி நரம்பு பழம் எடுத்துங்க, அலம்பிக்கிங்க, கொண்டாந்து நல்லா வேண்டிக்கிட்டு அதில் வாசனை திரவியம் கண்டிப்பாக அந்த இது மேலே விடணும். நீங்கள் எது மேலே, எலுமிச்சம்பழத்து மேலே ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வச்சுங்க. எப்படின்னா அர்த்தர் மாதிரி வாங்கிக்கிங்க, ஸ்ப்ரே டைப்பாக இல்லாமல் அந்த லிக்விட் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அது நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும். அது அதை வாங்கி ஒர 3 அந்த பழத்து மேலே தடவிடுங்க. தடவி வச்சுட்டு சுவாமிகிட்ட வச்சு வசி வசி, அதாவது வியாபார வசி வசி நமஸ்வாகா, வியாபார வசி வசி நமஸ்வாகா, வேறு எதுவுமே வேண்டாம். 3 சொல்லிங்க இல்லை 9 சொல்லிவிட்டு நம்ம டேபிள் மேலேயோ சாமிக்கிட்டேயோ எங்கேயோ ஒரு இடத்துல, ஆனால் அந்த மூட்டை மாதிரி கட்டி தொங்கக்கூடாது, எங்கேயாவது ஒரு இடத்துல வைங்க. உங்களுடைய வியாபாரத்தை வசியப்படுத்தி கொடுக்கும், தொழிலை வசியப்படுத்தி கொடுத்து பண வரவை அதிகப்படுத்துறதுக்கான பெரிய வேலையை இது செய்து கொடுக்கும். அந்த பழத்தை தினமும் மாற்றுறது நல்லது, தினமே காலையில் அதை பண்ணிவிடுங்க. மறுநாள் அதை எடுத்து என்ன பண்ணணும், எங்கேயாவது கால் படாத இடம் அல்லது தண்ணியில் போடலாம், இல்லை கால் படாத இடத்துல போட்டுவிடுங்க. இது சிறப்பு, வேறு வழி இல்லைன்னா 3 ஆனால் அது வந்து வேறு வழி இல்லைன்ற பட்சம் தினமும் மாத்திரம் தான் சிறப்பு. அன்னன்னைக்கு பழத்தை மாற்றிக்கிட்டே வந்துட்டு ஏற்கனவே இருந்த பழத்தை கால் படாத இடமா எடுத்து போட்டுருங்க, இல்லை மொத்தமாக அதை சேர்த்து வச்சு ஒரே தடவை கொண்டு போய் எங்கன்னா தண்ணியில் போட்டு வந்துடலாம். இதை செய்தாலுமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.